கல்யாண வீட்டில் சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது? கல்யாண வீட்டு ரெசிபியை வீட்லேயும் நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லா வித சாதத்துக்கும் சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் தூள், ஒரு வரமிளகாய், வரமல்லி, மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வாழைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் வாழைக்காயை நல்லா வதக்கி விட்ட அப்புறமா சைடில் தள்ளி விட்டுட்டு எண்ணெய் சேர்த்து லைட்டாக சோம்பு ஒரு டீஸ்பூன், அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். வாழைக்காயும் நல்லா வேகணும் இந்த மசாலாவில். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு வாழைக்காய் சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு, பார்க்கும்போதே தெரியுது. அவ்வளோதான், ஒரு 10-15 நிமிஷத்தில் சூப்பரான கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவல் ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லா வித சாதத்துக்கும் சூப்பரான ஒரு சைடி. வாழைக்காயை இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக நல்லாயிருக்கும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நிலாஸ் கிரிபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.